கேளுங்க, நான் சொல்றேன். என்ன கனவு? இப்படி ஒரு கனவு வைங்கள, சென்னை சுத்தமாக வேண்டும். என்ன தப்பு? எங்க காலேஜ்ல நான் சுத்தமாகணும் நினைச்சேங்க, ஒன்னும் செய்யலைங்க. போய் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ண சார். ரொம்ப குப்பையா கிடக்குது, இந்த குப்பை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? இல்லம்மா, பெருக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் தூங்கி. இருந்தாலும் ஒண்ணு மட்டும் ஒரு ஐடியா, ஏதாவது ஒன்று ஐடியா இருக்கா, அது ஏதாவது செய்ய முடியுமான்னு ஒரு ஐடியா. நான் சொல்றதுக்கு முன்னாலே அவங்களுக்கே ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் எல்லாருமே வந்து பியூரோக்ராட்ஸ், எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். என்ன தெரியுமா செஞ்சோம்? நோ பிளாஸ்டிக் இன் கேன்டீன். கேன்டீன்ல எந்த பொருளையும் பார்சலே கிடையாது, பாத்திரம் எடுத்துட்டு வந்தா எடுத்துட்டு போகணும், இல்லைனா அங்க உட்காந்து சாப்பிட்டா தட்டு. நோ ஈவன் பிளாஸ்டிக் ஸ்பூன் கிடையாதுன்னு. ஏன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சின்ன வேலையால எங்க காலேஜ் சுத்தமாயிடுச்சு. எங்கேயுமே பிளாஸ்டிக் கிடையாது. காலேஜ்குள்ள வந்தீங்கன்னா 6 மாசமா நடக்குதுங்க, குப்பையே இல்ல, சின்ன வேலைதான். இஃப் யூ சே நோ டு சம்திங், நீங்க ஏதோ ஒரு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, ஒரு சின்ன நகர்வை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். பாசிட்டிவா இருக்கிறது, பெரிய பெரிய கனவுகளை வைப்பது. நான் இந்த எனக்கான நேரம் இன்னும் 4 நிமிடங்கள் உண்டு. இந்த 4 நிமிடத்தில் நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலும் இந்த ஸ்போர்ட்ல டிசிஷன் பண்றாங்கல்ல, எனக்கு ஏன் சாரெல்லாம் ரொம்ப மரியாதை அப்படின்னா, அவர் போலீஸ் ஆபீசர்ல பெரிய போஸ்ட்ல இருந்தவர்ல, எவ்வளவு ஸ்போர்ட்ல டிசிஷன்ஸ் எடுத்திருப்பார். நாளைக்கு பாத்துக்கலாம்னா விட முடியாது சில விஷயங்களை. அப்பவே செய்ய NOW NOW அப்போதே சில முடிவுகளை செய்தாக வேண்டும். அந்த முடிவு சரியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பயிற்சி, அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பது. எனக்கு தெரிஞ்சு பீர் முகமது அப்படிங்கிற ஒரு ஒரு ரோட் கான்ட்ராக்டர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்காருங்க. அவர் மலேசியாக்காரர். ஆஸ்திரேலியால போய் அவர் வந்து ரோட் கான்ட்ராக்டுக்காக அவரை ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. அவர் அந்த ரோடை வந்து போடுறதுக்காக அவர் ஃபுல்லா அதை அளவு எடுத்துட்டு இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் டின்னர் லஞ்சுக்கு போயிட்டாரு. போனவங்க யாரும் திரும்பல. சாயங்க 4வது 5வது பொட்டல் காட்டுல தனியா நின்றுட்டு இருக்காரு. அவர் எழுதுறாருங்க தன் பயண கட்டுரையில், நான் தான் பதிப்பிச்சேன் அந்த புத்தகத்தை, எங்க நிறுவனம் தான் பதிப்பிச்சது, ஆஸ்திரேலியா கண்டம்னு ஒரு புக்கு. போறாருங்க, இங்க பாக்குறாரு அங்க பாக்குறாரு, பொட்டல் காடு யாருமே இல்ல. சரின்னு சர்வீஸ் லைன்ல வந்து நின்னுக்கிறாரு. ஏன்னா மெயின் ரோட்ல நிக்கவே முடியாது, கை வச்சா யாருமே நிறுத்தவே முடியாது அந்த மாதிரியான ரோட்ஸ். இந்த பக்கம் சர்வீஸ் லைன்ல வந்து என்ன, ஒரு ஜீப் வந்திருக்கு, கைய காட்டினா ஜீப் நின்னு இருக்கு. நான் ரொம்ப புதுசுங்க, நான் மலேசியாக்காரன், நான் இந்த உங்க ரோட போடுறதுக்காக வந்தேன். எங்க ஆட்கள் போயிட்டாங்க, அப்போ போன் இல்லாத காலம், என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் சொன்னார், நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன், நீங்க வேற ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா? இல்லைங்க, வேற முயற்சியே பண்ண முடியாது, 5 மணி ஆச்சு, இது வந்து சக்சஸ் ஆகும் போது என்னை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை கூட்டிட்டு போங்க. 5-6 கிலோமீட்டருங்க இங்கிருந்து, நான் இந்த பக்கம் போகணும், லேட் ஆகுமே. சரி வாங்க, நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் செத்துருவேன் சொல்லியிருக்காரு. வாங்க அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டு, அப்ப இந்த இந்த பக்கம் தான் இருக்கும் அந்த காரு, அந்த டிரைவ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டிரைவ் பண்ணிட்டு போறாரு. போயிட்டு அந்த இடம் வந்துருச்சு, அவரை இறக்கிட்டு அவர் இப்படி வண்டியை திருப்பி இருக்கிறாரு, யூ-டர்ன் போட்டிருக்காரு. அப்ப அவர் மேல போர்த்தின துணி வந்து விலகி இருக்கு, கை கட்டாயிருக்காங்க, கை கட்டாயி பிளீட் ஆகிக்கிட்டே இருக்கு, ஃபுல் பிளட் இருக்கு. அப்போதான் அவர் பார்க்கறாரு, அது வரைக்கும் போனுமேங்கிற பதட்டத்துல பார்க்கல. அவருடைய மடியில ஒரு கை இருக்காங்க. அந்த ஆள் ஒரு ராணுவ வீரனா, ரோடு ஆக்சிடென்ட் பட்டு கை கட்டாக கையெடுத்து மடியில வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்த ஒரு ஆளு கூட இருந்த ஒருத்தனுக்கு கொண்டு போய் ஒரு உதவி பண்ணிட்டு வந்திருக்கான். நான் நினைச்சேங்க, வீரன் என்பவன் யார் தெரியுமா? அடுத்தவர்களுடைய உயிரை காப்பாற்றுபவன்க வீரன், அதற்காக தன் வலிகளை எல்லாம் மறப்பவன்ல அவன் தாங்க வீரன். வீரன் என்பவன் வலி கொடுப்பவன் அல்ல, வலியை சகிப்பவன் வீரன். யார் வீரன் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் எனக்கு தெரிஞ்ச அந்த ராணுவ வீரன் தாங்க வீரன். தன்னுடைய வலியை வைத்துக் கொண்டு யாரோ ஒரு வழிபோக்க நீங்க விட்டுட்டு போனா வண்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் இரவு முழுக்க கஷ்டப்பட வேண்டி இருக்கும். தன் ஹாஸ்பிட்டலுக்கு போற அந்த விஷயத்தையும் கடந்து போனா பாருங்க, இந்த மனம், இந்த மனம் படைத்தவர்கள், பேரன்பு படைத்தவர்கள் தன் கனவை எளிதாக எட்டுகிறார்கள். காலடியில வந்து அந்த கனவு அவர்களுக்கு விழுகிறது.